ஸ்ரீ கிரீஷ் மார்க்கெட்டிங், தமிழகத்தின் முன்னணி கம்ப்யூட்டர் விற்பனையாளர். 9524149000. உனக்கும் சேர்த்துதான், உனக்கும் சேர்த்தான் பேச இருக்கேன், இவனுக்கும் சேர்த்தான் பேசுறேன். கட்சிக்காண்டி இருக்கேன். நான் நேத்து வரைக்கும் இருந்தேன், நேத்து வரைக்கும் இருந்தேன். 850 வாக்கு என்னது? அது என்னது? மரவர ஆயிரத்தி கட்டி கொடுப்போம்ல, அது என்ன அர்த்தம்? அப்படித்தான் இருக்கு. 10 வருடம் ஆட்சியில் இருக்கும் அதிமுக மீது மக்களுக்கு வராத அதிருப்தி, 10 வருடம் ஆட்சியில் இல்லாத திமுக மீது மக்கள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது. இந்த தேர்தலோடு திமுகவை ஒழித்து கட்டியே ஆக வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலின் போது மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த திமுக கூட்டணி, தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வழக்கமாக 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்ப்பு வாக்குகள் உருவாவது வழக்கம். ஆனால் ஆட்சியில் இருக்கும் அதிமுகவை காட்டிலும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுகவிற்கு தற்போது வரை எதிர்ப்பு அலை இருப்பது திமுகவினரை கலக்கமடைய செய்துள்ளது. இந்து மதத்திற்கு எதிரான கட்சி திமுக என்ற பிரச்சாரம் ஒருபுறம் திமுகவிற்கு எதிர்ப்பு வாக்குகளை உருவாக்கி கொண்டிருக்க, மறுபுறம் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தென் மாவட்டங்களில் திமுகவிற்கு எதிராக திரும்பியுள்ளது. திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 259வது வாக்குறுதியாக ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர் பிசி, எம்பிசி, ஓசி சமூகத்தில் திருமணம் செய்தால் 60,000 ரூபாய் பணமும் ஒருபவன் தங்கமும் கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாக்குறுதி இதுநாள் வரை திமுகவில் இருந்த தீவிர ஆதரவாளர்களை கூட கட்சியை விட்டு வெளியேற செய்துள்ளது. இந்த நிலையில் வாக்கு கேட்டு சென்ற திமுக பிரமுகரை நிறுத்தி விரட்டி அடித்த இளைஞர்கள், நான் நேற்று வரை திமுகவில் தான் இருந்தேன், இது என்ன வாக்குறுதி? நாங்கள் எங்கள் வீட்டு பெண்களை யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஸ்டாலின் முடிவு செய்கிறார் என கண்டித்து வேட்பாளரை ஓட ஓட விரட்டி அடித்துள்ளனர். பல இடங்களில் ஊர்களுக்குள் வாக்கு கேட்டு திமுகவினர் செல்ல முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. வாக்கு கேட்டு சென்ற வேட்பாளர்களுக்கு இந்த நிலை என்றால் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலினின் நிலை என்ன ஆகப் போகிறதோ?